சாப்பிட்டுட்டு பெரி பெரி பன்னீர் மஷ்ரூம் ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் சமையல் ஏதாவது பண்ணுறதெல்லாம் உண்டா இல்லாட்டி அவங்க ஏன் வேறு ஏதாவது பேசக்கூடாது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? மேகி பண்ணுவேண்ணே, மேகி காஃபி போடுவேன், டீ வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ யுவர் அ காஃபி மேன் ஆர் டீ மேன்? காஃபி மேன். காஃபி மேன். இப்போ நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்க, டூர் போகிறீங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்க, யூகே போகிறீங்க, நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, அப்போ போகும்போது ஃபுட்டு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்ல. ஹவ் யூ கைஸ் மேனேஜ் பீங் எ வெஜிடேரியன்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ்ல. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் தேர் ஆர் பிளேசஸ் வேர் யூ வோன்ட் கெட் ஈவன் பேசிக் வெஜிடபிள்ஸ் மாதிரிலாம் கூட கிடைக்காது சம்டைம்ஸ். அங்கே வந்து த மோஸ்ட் பியூரஸ்ட், அதாவது இருக்கிறதே கம்மி வெஜிடேரியன்னா அவங்க சொல்கிறது எக்கு இதெல்லாம் தான். யூ கான்ட் கம் டவுன் தேன் தட் நீங்கள். அண்ட் அந்த டைமில் வந்து ஐ ஹேட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் யூனோ அ நார்மல் ஃபுட் டு லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த ஹோல் ட்ராவல் வந்து ஐ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக் மை செல்ஃப் டு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் அண்ட் ஆல் தட். இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சாண்ட்விச்சஸ் பர்கர் இது அண்ட் இப்போ சப்வே, தெர் ஆர் சம் யூனிவர்சல் ஃபுட்ஸில் இப்போ மெக்டானல்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வி ஸ்டார்டட் ஃபைண்டிங் பிளேசஸ். நான் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. பட் ஆனால் நான் ஃபாரின் டூர் போகும்போது ஒரு அன்பு தொல்லை ஒன்று இருக்கும். ஸோ வி வில் ஹோஸ்ட் யூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும். அமெரிக்காலாம் போனீங்கன்னா இது நடக்கும் கரெக்டாக, எல்லா ஊர்லேயுமே நடக்கும். எல்லாம் ஸோ அந்த வீட்டில் கூப்பிட்டு போய் ஹோஸ்ட் பண்ணும்போது நம்ம ஊர் இட்லி, நம்ம ஊர் தோசை அப்படின்னு சொல்லி அப்படியே முருங்கைக்காய் சாம்பார் வந்து அவங்க நமக்கு வந்து கடவுள் மாதிரி தெரியுவாங்க. அப்படியா? நிச்சயம். அதை தாண்டி வந்து த ஹோல் ஃபேமிலி வில் ஆக்சுவலி ஹோஸ்ட் யூ வித் ஸோ மச் ஆஃப் லவ். ஏன்னா வந்து வேறு எந்த ஒரு கனெக்ட் அவங்களோட நமக்கு கிடையாது. பட் தே வாட்ச்ட் அ சம்வேர் ஆன் டெலிவிஷன் அண்ட் நம்மளோட பாட்டு இது அவங்க நம்ம டிவியில் பாடின அந்த ரவுண்ட்ஸில் இருக்கிற சாங்ஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் அந்த ஹோல் ஃபேமிலி வில் ஷோ ஸோ மச் ஆஃப் லவ். அதோட வி லிவ் வித் தெம் ஃபார் 2-3 டேஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், உங்கள் வீடியோ ஒரு மேரேஜில் வந்து நீங்கள் பாடுறீங்க. ஆமாம் ஆமாம், ஓகே சார். கொஞ்சம் எல்டர்லி விமனெல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி என்ன குத்து குத்துறாங்க? அது வந்து இட்ஸ் எ ட்ரைபல் வெட்டிங் ஆக்சுவலி. ஓகே. ஸோ கோத்தகிரி தாண்டி அவங்க ஒரு படுகா வெட்டிங் ஒன்று. அண்டு அவங்களுடைய கல்ச்சரே வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற யங் கேர்ள்ஸ்லேருந்து த ஓல்டு விமன் வரைக்கும் தே வில் டான்ஸ் இந்த வெட்டிங். ஓ, அவங்களுக்கு வந்து அது இட்ஸ் அ கல்ச்சர் ஆக்சுவலி. எக்ஸைட்மெண்ட்ல ஆடுறதுலாம் கிடையாது, அவங்க ஆடணும், ஆடினா தான் அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. அண்ட் அவங்க வென் தே லிசன் டு குட் பீட்ஸ் அண்ட் குட் மியூசிக் தே வில் ஆட்டோமேட்டிக்லி டான்ஸ் இட்ஸ். ஸோ எனக்கு போகும்போது சொன்னாங்க, திஸ் இஸ் கோன் டு பி அ மெமரபிள் ஈவெண்ட் ஃபார் யூ. நான் நினச்சேன் சார் சும்மா எல்லா ஷோலையும் இப்படி தான் சொல்கிறாங்க, இப்போ நாலு பேர் வந்து கடைசியில் ஆடுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து நான் ஒரு சாங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, மறுவார்த்தை பேசாதேலேருந்து தட் வாஸ் அ ஃபஸ்ட் ஆக்ட். அது மை ஃபியூஷன் மாதிரி பண்ணி ஐ ஹேட் அரேஞ்ச் இட். இட் இஸ் அ மெலடி. அந்த பாட்டு யூஸ்வலாக எல்லோரும் எப்படி கேட்பாங்கன்னா உட்காந்து ஜாலியாக கேட்பாங்க, தே வில் என்ஜாய் த சாங். மறுவார்த்தை பேசாதேக்கும் ஒரு கேங் டான்ஸ் ஆடுது. அப்படி என்ன ஏதாவது டெம்போ ஏதாவது மாற்றி பாடணும்? டெம்போலாம் எதுவுமே, அதே பாட்டு அதே டெம்போ தான். ஒரு ரீமிக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த பாட்டுக்கும். தே பிகாஸ் தே லிசன் டு மியூசிக் தே வாண்ட் டு டான்ஸ் இட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் நான் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ தேர் ஆல். ஸோ அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதனால சரி, ஐ தாட் ஐ ஷுட் கேப்சர் அண்ட் புட் இட் அவுட் ஆன் சோஷியல் மீடியா. மறுவார்த்தை ரெண்டு லைன் பாடிடு. மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரலுன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே வடிந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. சரி, நிறைய பேருக்கு வந்து சீனிவாஸ் நம்ம நிவாஸ் வந்து ஒரு சிங்கராக தான் தெரியும் உங்களுக்கு, பட் இஸ் அ கம்போசர். ஏன்னா நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவரே ஒரு டமி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டியூனையும் போட்டு. ரீசெண்டாக நம்ம ஒரு ஒரு கமர்ஷியல் நம்ம ஒர்க் பண்ணோம்ல, அந்த ஜிங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு. கரெக்ட். ஸோ நீங்கள்
எத்தனை வெர்ஷன் வர்க் பண்ணிருப்பீங்களா? கரெக்ட். லைக் வி வர்க்ட் அரௌண்ட் 5 to 6 வெர்ஷன்ஸ், ரைட்? இட் இஸ் சோ எக்ஸைட்டிங் ஆக்சுவலி. அந்த 6 வெர்ஷன்ஸும் வித் இன் அ வீக் டைம்ல பண்ணீங்க. அது எப்படி லைக் மைண்ட் ஸ்பேஸ் வந்து நீங்க அப்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் இல்லையா? போய் உட்கார்ந்து லைக் யாரும் தொல்லை பண்ணாம மேக்கிங் மியூசிக் வந்து இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது இட் இஸ் அ வெரி டிவைன் ப்ராசஸ். யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் மென்டல் பீஸ். யூ நீட் டு ரியலி என்ஜாய் தட் ப்ராசஸ். ஞாபகம் இருக்கு அதுல செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன்ல வந்து வி டிட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஜஸ்ட் சவுண்ட்ஸ்ல வரும்போதுதான் அதர் சைடுல இருந்து வரும்போது தான் நமக்கு அது ஆக்சுவலி கரெக்ட். எல்லாம் வந்து ராசாதி தான் இன்ஸ்பிரேஷன் ஆகும். அப்சல்யூட்லி கரெக்டா? அப்சல்யூட்லி. திருடா திருடல. அப்சல்யூட்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரெண்டு லைன் பாடுறேன். ராசாதி ஏ உசர் என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போன புள்ள ராவோடு செய்து வரும் வாடி புள்ள கார விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரை கையில புதிய முகம் வந்தது. புதிய முகம், புதிய முகம் பெரிய நல்ல சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பெரிய ஹிட் எல்லாம் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருடா திருடா வந்தது, ஜென்டில்மேன் ஜென்டில்மேன். ஒவ்வொரு ஆல்பமும் பிச்சு படல எடுத்துட்டாரு. அதில் இந்த சாங் வந்து ஐயோ ஐயோ, எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இந்த சாங்கில். நான் தமிழ் சினிமா மியூசிக்கில் வந்து அக்கப்பெல்லா பேஸ்ட் சாங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோல்ஃபுல் அக்கப்பெல்லாஸ். இதுமாதிரி ராஜா சார் ஒரு அக்கப்பெல்லா ஒன்று பண்ணியிருக்கு, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்து வளர்ந்ததுன்னு ஒரு பாட்டு, ஒரு பாட்டு. ஸோ வென் ஐ வாஸ் மேக்கிங் மியூசிக் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஒரு அக்கப்பெல்லா சாங் கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு. அண்டு இதில் வந்து அக்கப்பெல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு குவாயர் பாடுறதுக்குன்னு ஒரு டீமே இருப்பாங்க. ஸோ ஒரு 17-18 பேர் இருப்பாங்க. பேஸு, ஆல்டோ, டெனர், எல்லா வோக்கல் ரேஞ்சிலையும் இருப்பாங்க, மேல் ஃபீமேல் சிங்கர்ஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு பாட்டு அக்கப்பெல்லா கம்போஸ் பண்ணும். பட் நமக்கு நம்ம கூப்பிட்டாலும் நிறைய பேர்லாம் இப்போ வந்து பாட மாட்டாங்க, பிகாஸ் வீ ஆர் நாட் டூயிங் அ மூவி. ஸோ சின்ன இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறாங்க. சரி, எல்லா லேயர் வாய்ஸும் நாமளே பாடணும் அப்படின்னு சொல்லி பண்ணதான் வந்து அன்னமேங்கிற சாங். அதில் வந்து இஃப் ஐ எம் ரைட், 38 லேயர்ஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து நானே பாடி. ஓ, 38 லேயர்ஸ் ஆஃப் வாய்ஸ். அந்த பாட் இஸ் அன் அக்கப்பெல்லா. அது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கேல் இருக்கும்ல, ஒன்று ஒரு ஒரு ஹார்மனி ஹார்மோனி. ஸோ எல்லாத்தையுமே எல்லாமே ஏ வாய்ஸில். ஸோ ப்ரௌடாக வந்து த ஃபஸ்ட்டு அக்கப்பெல்லா வித் ஆல் தி லேயர்ஸ் சங் பை த ஒன் சேம் சிங்கர் வந்து ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். தம்பி நிவாஸ் தான். ஆமாம், அக்கா புள்ள தெரியும், அக்கப்பெல்லா தெரியுமா? அக்கப்பெல்லா உங்களை நீங்கள் தான் ஞாபகத்துக்கு ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த அன்னமே வந்து இதை டேஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அன்னமே ரெண்டு லைன் எடுத்து விடுங்க, ஏன்னா அது உங்களோட காம்போசிஷன். ஐ லைக் தட் சாங் ஆல்சோ. தேங்க்ஸ். இப்போ நம்ம கலக்கி கான்வர்சேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா. கட்டழகு கழையாணி நுழைய கதச்சா கருவேலங்கிழியா நனச்சா நடுநிசியில் மழையா பத்தியம் பதம் பார்த்து முடிச்சா தன்னே நானே நானே அச்சல் முறிச்சாலே அதிரா புதிரா செங்காந்து தெளிச்சாலே மசக்கி அடியே புள்ள உள்ள நீ அன்னமே ஆகாசமே கொட்டு உன்னாலே. ஆ,
இதுல வந்து எத்தனை 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 லேயர்ஸ் இது 38 ஓ வா சோ சாங்கா கேட்கும்போது சோ எங்கெங்கெல்லாம் அவங்க கேட்கலாம் எங்க எனி ஸ்ட்ரீமிங் ஸ்பாட்டிஃபை ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம் இருக்கு யூடியூப்ல இருக்கு அண்ணமே அமேசான் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பாட்டு இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணே அண்ணமே நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணியிருக்கேன்